வணக்கம். Fujikura பிராண்டில் வந்துட்டு எத்தனையோ ஸ்ப்ளைசிங் மிஷின்ஸ் மாடல் எல்லாமே கஸ்டமர் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வெல்வேஸ்டாக நல்லா நிறைய மாடல்ஸை வந்து சார் இந்த மாடல் இருக்கா அந்த மாடல் இருக்கா இதோட எலக்ட்ரோடு இருக்கா பிளேடு இருக்கா இப்படி நிறையா இன்னமும் எங்களுக்கு என்குயரிஸ் கிடச்சிட்டே இருக்குது. அப்போ நிறைய மாடல்ஸ் வந்துட்டு Fujikura வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதோட ஃபீச்சர்ஸை வந்து டெவலப் பண்ண வேண்டிய மார்க்கெட்டில் வந்துட்டு காம்படிட் பண்ணி பட்ஜெட் வைஸாக வந்துட்டு மாடல்ஸை வந்துட்டு ரிவைஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக இருக்கிறதுனால ஒரு மாடல்ஸ் வந்து அடுத்த மாடல் வந்துட்டு ஸ்ப்ளைசிங் பண்ணக்கூடிய ப்ளஸ் ஹீட்டிங் ஆகக்கூடிய டைமை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்க, பவர் கன்சம்ஷன் ப்ளஸ் ஆர்க்கு பவரை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி ஒரே எலக்ட்ரோடில் நிறையா ஸ்ப்ளைசிங் பண்ணக்கூடியது, ப்ளஸ் இருக்கிற கிளீவரில் வந்துட்டு வேறு என்ன அடிஷ்னல் ஃபீச்சர் பண்ணலாம், வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம், வித் அதே நேரத்தில் நம்மளுடைய குவாலிட்டி அதோட டூரபிலிட்டி எவ்வளோ லாங் இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்களை மாறாத வகையில் நிறையா நியூ மாடல்ஸ் வந்துட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதில் வந்து இப்போது நிறையா கஸ்டமருக்கு வந்து பழைய மாடல்ஸோட டீட்டெயில்ஸே இன்னும் கேட்டுட்ருக்காங்க. அதனால் இப்போது ஸ்ப்ளைசிங் Fujikura பிராண்டில் இப்போது என்ன அவைலபிள் மாடல் இருக்குங்கிறத மட்டும் அப்படிங்கிறத ஒரே ஷார்ட்டில் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த அஞ்சு மாடலையும் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரே டேபிளில் வந்து நான் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கிறேன். இதில் Fujikura-வில் வந்துட்டு ஸ்ப்ளைசிங் மிஷினில் வந்துட்டு ரெண்டு டெக்னாலஜி பேஸ்டில் மிஷின் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் கோர் டு கோர் அலைன்மெண்ட் டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு இந்த ஃபைபர் வந்து இந்த லெஃப்ட்டு ரைட்டு மூவ் இந்த ரெண்டு ஃபைபர் இணையாக வந்து சேரக்கூடிய அந்த ஆக்சிஸை வந்து இசட் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிட்டு அது அலைன் ஆகிறது வந்து எக்ஸ்ஒய்இசட் மூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ப்ளஸ் இந்த ஃபைபரை வந்து ஜூம் பண்ணி அது ஒரு 300 times மேக்னிஃபை பண்ணுது, உருப்பெருக்கி டிஸ்பிளேயில் வந்து நமக்கு காட்டுது, அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் மூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த கோர் அலைன்மெண்ட் டெக்னாலஜியில் இந்த ஃபோக்கஸ் மூவ்மெண்ட் அதிகமாக கொடுக்கறதுனால அந்த ஃபைபரோட கோரை வந்து அதிகமாக அதை வந்து உருப்பெருக்கி அது வந்து ஆர்க் ஆகுது. அதன் மூலியமாக நமக்கு என்னென்னா கொடுக்கக்கூடிய ஸ்ப்ளைஸ் எஸ்டிமேட்டட் லாஸ் தான். அதுக்காக வந்து இந்த ஸ்ப்ளைசிங் மிஷினில் பண்ணி ஃபைபர் லைட்டு அதில் சோர்ஸ் உள்ளே போகல, இந்த ஸ்ப்ளைஸில் ஃபைபரில் லைட்டு உள்ளே ஸ்ப்ளைஸ் ஆன இடத்துல லைட் பாஸ் ஆகிறப்போ என்ன ஸ்ப்ளைஸ் லாஸ் அங்கே வரும் அப்படிங்கிறது தான் ஸ்ப்ளைசிங் மிஷின் சொல்லுது. ஸோ இந்த Fujikura-வில் வரக்கூடிய அந்த எஸ்டிமேட்டட் ஸ்ப்ளைஸ் லாஸ் வந்து ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் லை ஆகும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி அக்யூரசி தான் வந்துட்டு நம்மளுடைய பிராண்டோட தனித்தன்மை. அதில் வந்து இந்த மூணு மாடல் வந்துட்டு கோர் அலைன்மெண்ட் மாடல் சார். இதில் வந்து இது வந்து Fujikura 88S, இது வந்து Fujikura 66S, இது வந்து Fujikura 48S. இந்த மூணு மாடலும் வந்துட்டு கோர் டு கோர் அலைன்மெண்ட் டெக்னாலஜி பேஸ்டு இதில் ஒர்க் ஆகக்கூடிய மாடல் இந்த மூணு மாடல். இந்த ரெண்டு மாடல் வந்து Fujikura 38S மாடலும் Fujikura 28S மாடலும் கிளாட் டு கிளாட் டெக்னாலஜி ஆக்டிவ் வி க்ரூ அலைன்மெண்ட்டு பேஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ரெண்டு மாடல். இதில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோக்கஸ் மூவ்மெண்ட்டு அந்த விஷயங்களை வந்து நம்ம எலிமினேட் ஆகிறதன் மூலியமாக இந்த மிஷினோட உள்ளே இருக்கக்கூடிய சைல்ட் பார்ட்ஸோட அந்த அளவு வந்து குறையிறதுனால மிஷின் வந்து நமக்கு காம்பேக்ட் சைஸில் கிடைக்கிது. அதே நேரத்தில் நமக்கு வந்துட்டு இதோட குவாலிட்டியும் வந்து நம்ம வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் கிடையாது. இதில் வரக்கூடிய ஸ்ப்ளைசிங் வந்து குவாலிட்டியான ஸ்ப்ளைசிங் தான். இதில் ஒரு காலத்தில் வந்துட்டு நமக்கு கிளாட் டு கிளாட் டெக்னாலஜியில் ஸ்ப்ளைஸ் லாஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் இப்போ வரக்கூடிய மிஷினில் எல்லாத்துலேயுமே டெக்னாலஜி இது யூஸ் கிளாட் அலைன்மெண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு நேம் தானே ஒழியே இது வந்து குறை மதிப்பீடு பண்ணுற அளவுக்கு கூடிய ஒரு டெக்னாலஜி கிடையாது. இதில் வரக்கூடிய ஸ்ப்ளைஸ் லாஸ் பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் கூட 0.03 dB ஸ்ப்ளைஸ் லாஸ் அதில் வருது. அதாவது 0.03 இதுலேயும் லாஸ் இல்லாத அளவுக்கு அதுதான் சொல்ல முடியும். இந்த மிஷினில் வரக்கூடிய ஸ்ப்ளைஸ் வந்துட்டு என்னென்னா 0.01 dB ஸ்ப்ளைஸ் லாஸ் எஸ்டிமேட்டட் வருது, அதுவும் வந்துட்டு 0 தான். ரெண்டுமே ஈக்குவல் தான். ஒரு புள்ளிக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாவது டிஜிட்டில் வரக்கூடிய அந்த ஃப்ராக்ஷனில் வரக்கூடிய ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இந்த அக்யூரசி. ஸோ அந்த அக்யூரசியும் நம்மளால் கேட்ச் பண்ணணும், நமக்கு வெரி லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனில் வந்து நம்ம வந்து அதிகமான ஸ்ப்ளைசிங் வர்ற இடத்துல அதுவும் ஒரு ஃபிகர் வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் லாஸில் கால்குலேட் ஆகும் அப்படின்னு இருக்கக்கூடிய சில அதாவது தொழில் டெலிகம்யூனிகேஷன் அந்த மாதிரியான இதில் வந்துட்டு நம்ம வந்து கோர் அலைன்மெண்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. வேரஸ் நம்ம கேபிள் டிவி ISP செக்டர்ஸு ப்ளஸ் CCTV இந்த மாதிரியான நிறையா விஷயங்களில் வந்து இந்த 38S 28S மாடல்
மாடலுமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒருத்தர் வண்டியில் வச்சு ஃபைபர் கேபிள் ஸ்ப்ளைசிங் மிஷின் எல்லாத்தையுமே வந்துட்டு மேன் பவர் நம்ம இப்போ அதிகமான மேன் பவர் வந்து இப்போ நம்மளால் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொடுக்க முடியாதனால சின்ன மிஷின் தான் எடுத்துகிட்டு போகிறது தான் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. அந்த வகையில் அந்த கஸ்டமர் செக்டரை ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாடல் எங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்குது. இந்த மூணு மாடல் கோர் அலைன்மெண்ட் டெக்னாலஜி. இந்த மூணில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 88S மாடல் வந்துட்டு இந்த இந்த பாக்ஸில் வந்து இந்த கலரில் உள்ள வித்தியாசத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம பெரிய விஷயமாக சொல்லி ஆகணும். என்னென்னா, இந்த மாடலில் வந்து வர்ற மாடல் வந்து இந்த எல்லோ கலர் பாக்ஸில் வருது 88S. இந்த மாடல் இந்த ரெண்டு மாடல் 66 48 இது வந்துமே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்துட்டு கேரிங் கேஸ் கொடுக்குறாங்க. சிலர் வந்து ஈஸியாக வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து ஈஸியாக வச்சு எடுத்துகிட்டு போகணும், என்னுடைய அந்த சைஸ் வந்து காம்பாக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தேவைக்காக ஃபிஜிக்ரா வந்து இந்த கேரிங் கேஸோட டிசைனை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிலர் நிறையா பேர் இந்த மாதிரி மாடலை விரும்புகிறாங்க. சிலர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பிளாக்கு இந்த கலரில் இப்படி சூட் கேஸ் டைப்பில் வேண்டாம், எனக்கு இந்த ஸ்ப்ளைசிங் மிஷின்னா எல்லோ கலர் தான், அதுதான் என்னுடைய லேண்ட்மார்க்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேட்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் இந்த மாடல் 88S கொடுக்குறோம். பட் இது வந்து பாக்ஸுங்கிறது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து வண்டியோட மாடல் சூஸ் பண்ணதுக்கப்புறமா கலர் கடைசியாக ஆப்ஷனலாக சூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். மெயினாக வந்து நமக்கு டெக்னிக்கல் பேஸ்டில் ஸ்பெசிஃபிகேஷன் படி பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து ஸ்ப்ளைசிங் டைம் 6 செகண்டு, இதுலேயும் 6 செகண்டு தான், எல்லாமே வந்து டைமிங் எல்லாம் சேம் தான். இந்த மாடலில் வந்து நமக்கு இதில் வந்து வரக்கூடிய ஹீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆட்டோ ஓப்பன் க்ளோஸ் ஹீட்டர். இதில் வந்து ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகி முடியும், இதில் வந்து 9 செகண்ட் ஹீட்டிங் டைம். வேறஸ் இந்த மாடலில் நமக்கு வந்து இது வந்து பெட் டைப் ஹீட்டர், இது 48S-லையும் பெட் டைப் ஹீட்டர் தான். ஸோ இதில் வந்து ஹீட் ஆகிறதுக்கு 25 செகண்ட் டைம் எடுக்கும், இது வந்து 9 செகண்டில் ஹீட் ஆகி முடிஞ்சிடும். இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ஸ்ப்ளைசிங் வந்துட்டு இது ரெண்டுமே சேம் தான். இந்த இதில் ஸ்ப்ளைசிங் வந்து ஆட்டோ ஓப்பன் க்ளோஸ் மோட்டரில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதை பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவல் ஆப்ஷனும் வச்சுக்கலாம். சில கஸ்டமர் இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறது திறக்கிறது வேண்டாம்பாங்க, சிலர் எனக்கு ஆட்டோமேட்டிக் தான் வேணும், ஃபாஸ்ட்டாக எனக்கு ஸ்ப்ளைஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறதுக்காக வந்து என்னென்னா, இதில் ஆட்டோ மோட் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்ட் ப்ரொடெக்டர் கவர், இந்த விண்ட் உள்ளே போகாமல் தடுக்கக்கூடிய இந்த கவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த சீத் கிளாம்பு, ஸோ இந்த சீத் கிளாம்பும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம மேனுவல்ஸ் இந்த இடத்துல பட்டனை வச்சு இப்போ நம்ம இது ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூடும், இது பட்டனை வச்சு ஓப்பன் பண்ணுறப்ப இது வந்து ஓப்பன் ஆகும். இது ஆட்டோமேட்டிக் கிடையாது, பட்டன் வச்சு திறக்கிறது மேனுவல். இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், டோட்டலாக நீங்கள் உள்ளே போய் செட்டிங்ஸில் போய் மேனுவல் வச்சுக்கிட்டேன்னா இந்த ஃபைபர் வந்து நான் லெஃப்ட் ரைட் ஃபைபர் வச்சுட்டு நான் தான் கை வச்சு க்ளோஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம செட் கொடுத்தா தான் ஸ்ப்ளைசிங் ஆகும். இதுலேயும் அந்த மாதிரி நம்ம மேனுவல் மோடும் வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்கும் வச்சுக்கலாம். பட் ஹீட்டர் வந்து இது வந்து ஆட்டோ ஓப்பன் க்ளோஸ் தான், இதை வந்து நம்ம மேனுவலாக திறக்கக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அதோட அந்த ஹீட்டர் டைப் அந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் டைப் ஹீட்டர், ரெண்டு ஹீட்டர் வந்து ஒன்று போல் ஈக்குவலாக வந்து ரெண்டு பக்கமும் ஹீட் ஆகிறதுனால சீக்கிரமாக ஹீட் ஆகி முடியும். இதில் வந்து நம்ம மேனுவல் பெட் டைப் ஹீட்டர் தான், இது வந்து மேலே வந்து இப்படி சர்ஃபேஸ் ஓப்பனாக இருக்குது இல்லையா, ஸோ அடியில் தான் வந்து கீழேருந்து பாத்திரத்தை நம்ம சூடு பண்ணி ஹீட் பண்ணுற மாதிரியான மெத்தடு தான் இதில். இதுலேயும் அதே மெத்தடு தான். இந்த புதுசாக வந்திருக்கிற இந்த 48S இது வந்து இப்போ ஒரு 3 மாதம் அரௌண்டு 3 to 4 மந்த் ஆகுது இப்போது இந்த மாடல் வந்து. நாங்கள் ஒரு இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடுக்குள்ளே ஒரு 10-12 மிஷின் இது வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் நல்ல ஒரு மிஷின் வந்துட்டு அந்த ஏற்கனவே வாங்கியிருக்கிறவங்க மிஷின் நல்லாயிருக்கு, இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. ஏற்கனவே எங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் மாடல்ஸான 50S, 60S, 62S, C+ இந்த மாடல்களுடைய வரிசையில் இது வந்து அதே மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மிஷினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாம்பெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் இந்த சைட்லேருந்து மூடுற மாதிரி உங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சில கஸ்டமருக்கு வந்து பழைய மாடல் யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த புது மெத்தடுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கிடச்சிது. பட் இந்த 48S மாடலில் இதுக்கு முன்னாடி இருந்த பழைய மாடலில் இருக்கிற மாதிரியான மெத்தடு தான். ஸோ ஓப்பன் பண்ணி இது வந்து க்ளோஸ் பண்ணுற இதே மெத்தடு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மாடல்லையும் பேட்டரி பேக்கப் வந்துட்டு 300 ஸ்ப்ளைசிங் கிடைக்கும். ஒன்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய பேட்டரி வந்துட்டு பேக்கப் வந்துட்டு 300 ஸ்ப்ளைசிங் ப்ளஸ் 300 ஹீட் ஆகும் இதில் உள்ள பேட்டரி. ஸோ இந்த 88S-லையும் 66S-லையும் வரக்கூடிய
இந்த ரெண்டு மாடல்லையுமே வந்து பேட்டரி வந்துட்டு சேம் தான். இந்த 48S வர்ற பேட்டரி வந்துட்டு 200 ஸ்ப்ளைசிங் கிடைக்கும். இதில் வந்து பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மி, ஏன்னா இதோட பட்ஜெட்டும் வந்துட்டு கம்மி தான். ப்ளஸ் இது வந்து வாங்கக்கூடிய கஸ்டமருக்கும் ஒரே டைமில் நிறையா ஸ்ப்ளைசிங் பண்ணக்கூடிய தேவை வராத அளவுக்கு உண்டான ஃபீல்டில் உள்ள செக்டர்ஸ் தான் நம்ம வந்துட்டு இப்போது இதை கவர் பண்ண போகிறோம் இந்த மாடலுக்கு. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மற்ற ஸ்ப்ளைசிங் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துட்டு கோர் அலைன்மெண்ட் டெக்னாலஜியில் உள்ள எல்லா மாடல் தான். இன்னொன்று ஒரு சார் நான் பாயிண்ட் நம்பர் 1 டிஃப்ரென்ஸ் வந்து பாக்ஸ் டிஃப்ரென்ஸ், பாயிண்ட் நம்பர் 2 வந்துட்டு ஹீட்டரில் உள்ள சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், ப்ளஸ் இந்த மாடலில் மூணாவதாக ஸ்ப்ளைசிங் சீத் கிளாம்ப் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது, நாலாவதாக பேட்டரி பேக்கப்பில் டிஃப்ரெண்ட் வருது, அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கிளீவர் வந்துட்டு. ஸோ இது இந்த 88S மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மிஷினில் ஒரு மெயின் ஃபீச்சர் என்னென்னா இதில் ப்ளூடூத் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ப்ளூடூத் ஃபங்க்ஷன் மூலயமா என்ன நமக்கு பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஸ்ப்ளைசிங் மிஷினுக்கும் கிளீவருக்கும் இடையில ஒரு இது வந்து ப்ளூடூத்தில் இது ரெண்டும் பேரிங்கில் இருக்கும். இதில் இப்போ இந்த கிளீவரில் வந்துட்டு இப்போ எப்படி நம்ம மொபைல்லேருந்து ப்ளூடூத்தில் சாங் ப்ளே பண்ணால் ஸ்பீக்கரில் நமக்கு ப்ளே ஆகுது, அது மாதிரி இந்த ஃபைபர் இந்த கிளீவரில் நாம் இப்போ ஒரு ஃபைபரை வச்சு ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ வந்து இதை கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணுற விஷயத்தில் இந்த பிளேடு வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் மூவ் ஆகிறப்போ அந்த ஃபைபர் பிரேக் ஆகுது இல்லையா, ஸோ அங்கே ஒரு சென்சார் இருக்குது, அந்த சென்சார் வந்து அந்த பிளேடு மூவ் ஆன உடனே அதை ஒரு கட்டான கவுண்டிங்காக வந்து அதை எடுத்துக்கும். ஸோ அதை வந்து இங்கே டிஸ்பிளேல வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. இதன் மூலியமாக நம்ம ஏற்கனவே பழைய இந்த மாடலை வந்து நம்ம எலாபரேட்டடாக தனியாகவே வீடியோவை போட்டிருக்கோம், அதில் வந்து எப்படின்னா இது எப்படி இது வந்து பிளேடு கவுண்டிங் எடுத்து பிளேடு அடுத்த பொசிஷனுக்கு நம்ம ரொட்டேட் ஆகுதுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து நிறைய சிலர் கஸ்டமர் ஈவன் இந்த 88S வாங்கினவங்களே வந்துட்டு ப்ளூடூத்தை வந்து ரொம்ப ஃபெமிலியரெலாம் யூஸ் பண்ணிட்டு இல்லை. இந்த கிளீவர் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ரிஜிடான கிளீவர், இதில் பேட்டரி போட்டால் தான் இந்த ப்ளூடூத் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். நிறையா பேர் அதை வந்து நம்ம பெருசாக மைண்ட் பண்ணலை, அது வந்து அவங்க ஒரே டெக்னீஷியன் தான் யூஸ் பண்ணுறதுனால அவங்க நாங்களே பிளேட் ரொட்டேஷன்லாம் மேனுவலாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதுனால ப்ளூடூத்தை ரொம்ப டிபெண்ட் பண்ணுறதில்லை. ஸோ அந்த மாதிரி இதோட ப்ளூடூத் ஃபங்க்ஷனை பெருசாக நம்ம இந்த ஃபீச்சரை வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஃபிஜிக்குரம் 66S வாங்கினாலே நமக்கு போதுமானது. ஏன்னா இந்த கிளீவரில் இதில் வந்து ப்ளூடூத் ஃபங்க்ஷன் இல்லாத ஒரு நார்மல் கிளீவர், ஃபங்க்ஷன் எல்லாம் அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா இதில் ப்ளூடூத் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, நம்மளே பிளேட் ரொட்டேட் பண்ணுறது வந்து மேனுவலாக வந்துட்டு நம்ம கை வச்சு அடுத்த பொசிஷனில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். கிளீவரோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் நம்ம பழைய மாடல் மாதிரி இதில் அலைன் கீ வந்துட்டு கொடுத்துருப்போம், அலைன் கீயை வந்து லூஸ் பண்ணி பிளேடோட ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸு. இந்த 48S மாடல்லையும் பார்த்திங்கன்னா CT08 இந்த கிளீவர் தான் வருது, இந்த 66S கூடிய இந்த கிளீவர் தான். இதில் ப்ளூடூத் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. இந்த ரெண்டு மாடலில் வந்து ப்ளூடூத் ஃபங்க்ஷன் கிடையாது, இந்த மாடலில் ப்ளூடூத் ஃபங்க்ஷன் இருக்குது. இதுதான் ஒரு இந்த கோர் அலைன்மெண்ட்டில் இருக்கிற மூணு மாடலில் இருக்கிற சாராம்சம். கிளாட் அலைன்மெண்ட் டெக்னாலஜியில் இருக்கிற இந்த ரெண்டு மாடல் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ரெண்டு மாடலில் நான் சொன்ன டிஃப்ரென்ஸ் மாதிரி ஒரு மூணு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த 38S மிஷினும் 28S மிஷினும் பார்க்குறதுக்கு ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்லி வந்து உங்களுக்கு ஸ்டிக்கரில் தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் வந்து டெக்னிக்கலாக உள்ள இதில் இருக்கிற போர்டில் மதர் போர்டில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மாடலில் வந்துட்டு கோர் அப்சர்வேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன வருதுன்னா நமக்கு ஸ்ப்ளைசிங் பண்ணி முடித்த உடனே அதில் கிடைக்கக்கூடிய எஸ்டிமேட்டட் ஸ்ப்ளைஸ் லாஸ் வந்து ஆக்சுவல் ஸ்ப்ளைஸ் லாஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் இதில் போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக தான் அதோட அவுட்புட்டை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். நமக்கு வெளிப்படையாக நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இதில் வந்து இந்த 38S மாடலில் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேரிங் கேஸ் வந்து நல்லா நமக்கு ரிஜிடாக ஈஸியாக இதில் பாக்ஸில் வச்சு கேரி பண்ணி போகிறதுக்கோ, உங்களுக்கு இதோட மெஷின் வந்துட்டு ஒரு வேளை கீழே விழுந்தாலும் செஞ்சாலும் இந்த பாக்ஸ் வந்து நல்ல ரிஜிட் பாக்ஸாக பழைய டைப்பில் கொடுத்துருக்காங்க. 28S வந்துட்டு பாக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சூட்கேஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த மிஷினில் இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸு. இதில் என்னென்னா நமக்கு வந்துட்டு
பாக்ஸ் இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வைக்கிற பாக்ஸில் வந்து அந்த குஷனிங் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இதை வந்து மெயினாக வந்துட்டு ஐஎஸ்பி செக்டரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே நிறையா அதர் மெட்டீரியல்ஸு பேட்ச் கார்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறப்போ வந்துட்டு அதில் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு இல்லை இதில் வந்து மிஷினில் உள்ள காலியாக இருக்குது இடம், அதில் வந்துட்டு நிறையா மெட்டீரியல்ஸ் நம்ம ஸ்ப்ளைசிங் மிஷின் கிளீவர் எல்லாமே குலுங்கும், அது போக மிஷினை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம கொண்டு போகிறப்போ இது மிஷின் இந்த பக்கமாக வந்துடும் அப்படிங்கிற ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சில செக்டர்ஸுக்கு வந்துட்டு இந்த கஸ்டமருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. எங்களுக்கு இல்லை சார், எங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வேண்டாம், சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் விருப்பப்படுறவங்களுக்கு நாங்கள் இந்த ஃபிஜிகுரா 38S தான் நாங்கள் அதிகமாக ரெஃபர் பண்ணுறோம். இது வந்துட்டு ஒரு எங்களுக்கு ஒரு 100 மிஷின் சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த சின்ன கிளாட் எலிமெண்ட் டெக்னாலஜி பேஸில் ஒரு 50 ஸ்ப்ளைசிங் மிஷின், பாதிக்கு மேலே வந்துட்டு இந்த மாடல் எங்களுக்கு அதிகமாக கேபிள் டிவி செக்டர்லேயும் இன்டர்நெட்டு சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லா தரப்புலேயும் வந்துட்டு எங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் இருக்கிற கிளீவர் ஃபங்க்ஷன் இந்த 38S மாடலில். ஸோ இந்த 28S மாடலில் ப்ளூடூத் இல்லாத நார்மல் CT08 கிளீவர் வந்துட்டு இதில் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ இந்த ரெண்டு மாடலுக்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இது தான், ஒரு பாக்ஸ் டிஃப்ரெண்ட்டு, இன்னொன்று கிளீவரில் வரக்கூடிய டெக்னாலஜி பேஸில் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டு, அப்புறமா உங்களுக்கு ஸ்ப்ளைசிங்கில் நான் சொன்ன அந்த ஒரு ஸ்மால் ஒரு கோர் அப்சர்வேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து மிஷினை வந்து நம்ம ஈஸியாக வந்து இதில் வந்து பெல்ட் போட்டு நம்ம கழுத்தில் வந்துட்டு இதில் போட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு ஹைட்லெல்லாம் போய் ஸ்ப்ளைஸ் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக இருக்குது. ஸோ இந்த மாடலில் இருக்கிற விஷயங்கள் இது தான் சார். ஃபர்தராக நிறையா கண்டிப்பாக டவுட்ஸு ப்ளஸ் ஏற்கனவே எங்கள் மிஷினை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையா சின்ன சின்ன இதோட யூஸ் பண்ணுறப்போ உள்ள ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஏதாவது வரும், அது எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து தீர்க்கப்படக்கூடிய விஷயங்கள் தான். சின்ன சின்ன ஏதோ ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் அட்வைஸ் எங்களால் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன ப்ராப்ளம்ஸை நம்ம ஓவர்கம் கண்டிப்பாக பண்ண முடியும். அதற்கு நீங்கள் எங்களை கண்டிப்பாக எங்களுடைய என்னையவாது என்னுடைய சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய டீம் மெம்பர்ஸ் ஒரு 10 பேர் இருக்கும், யாரை அணுகியாலும் நாங்கள் வந்து அதை செஞ்சு கொடுப்போம். தேங்க்யூ.